ஹலோ கிராஃப்டர்ஸ், வெல்கம் டு டெக் டோபியா எபிசோட் ஃபைவ். ஸோ இந்த எபிசோட் ஃபைவ்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ போன எபிசோடில் ஃபார்மிங்க்கு நம்ம தனியாக ஒரு லேண்ட் வந்து செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, கேரட்டு, பீட்ரூட்டு, ஸோ மைன் கிராஃப்டில் இருக்கிற சில ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து அங்கேருந்து ஃபார்மிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஒர்க்கும் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜரை வந்து ஹையர் பண்ணணும். ஸோ அவர் தான் வந்து பிளாக் ஸ்மித். ஏன்னா அவர் இருந்தால் தான் நம்ம வில்லேஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்டு செஞ்சு கொடுப்பாரு. ஸோ அது வந்து நம்ம வில்லேஜர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரேஞ்சர் தான் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் ரேஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேறு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அந்த பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஞ்சர் வாங்கினா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடில் நம்ம வந்து ரேஞ்சர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பிளாக் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் நம்ம வாங்கி அவனுக்குன்னு தனியாக ஒரு பேஸ் கொடுத்து ஸோ அவனை வந்து ஒர்க் பண்ண வைக்க போகிறோம் நம்ம வில்லேஜில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 4 எபிசோட் டெக் டோபியாவில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து வந்துருங்க. ஸோ 5வது எபிசோட் இதுவும் வந்து நல்லா இருக்க போது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போலவே சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பார்க்குறீங்களா, நம்மளோட க்ரீல் ஒரே ஒரு ட்ரூயிட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜில் இப்போ இருக்கான். ஸோ இன்னொரு வில்லேஜர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டான். எப்படி இருந்தானா, ஹங்கரில் இறந்துட்டான். ஸோ நம்மளோட செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சுத்தமாக இல்லை. ஸோ வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஓக்குட்டு கலெக்ட் பண்ணாமல் இருந்தானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இல்லாமல் போய் அந்த ட்ரூயிட் வந்து இறந்துட்டான். ஆப்பிள்லாம் எப்படி இறந்தான்னு கேட்டிங்கன்னா, ட்ரூயிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிடுவானுங்க போல இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ட்ரூயிட் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டான். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வில்லேஜர்ஸோட காலனி தான். ஸோ காலனி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். அவுட் சைடு இன்சைடு வந்து ஓரளவுக்கு தான், பட் இருந்தாலும் இதுவே எனக்கு இப்போதைக்கு போதுமாக இருக்குது. ஸோ அது மூலமாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு ஹார்ட்டும் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குட்டி வில்லேஜரும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம காலனியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வில்லேஜர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த காலனியில் தங்க வச்சோம்னா வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட மெர்ச்சன் வந்து நிறைய பேர்த்த ஒர்க்கு கூப்பிட்டுருந்தான். ஸோ அதில் 16 எக்ஸ்பி இருக்கிற ட்ரூயிட் இருந்தான். பட் நான் நோட் பண்ணல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்தும் நம்ம பிளாக் ஸ்மித் ஜாபே கொடுத்துருக்கலாம். பட் நான் மறந்து என்ன பண்ணா, ட்ரூயிட் ஜாப் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ரூயிட் ஜாபே வந்து கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து பிளாக் ஸ்மித் ஜாபும் அவனுக்கு வந்து இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ இன்னொரு பிளாக் ஸ்மித் வந்து கண்டிப்பாக ஸ்பானாவா, நம்ம அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் ஜாப் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பாருங்க, நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அவனுக்கு 2 பேர் பாருங்க ஓடிபிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க நம்ம வில்லேஜில். ஸோ டெக்டோப்பில் இந்த அளவுக்கு வந்து இது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இவனுக்கு உண்மையாலுமே ஓடி பிடிச்சி தான் விளையாடிட்டு இருக்கானுங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டாகி திருப்பியும் அவனுக்கு ரூமுக்கே போக ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க இவனுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான ஃபார்மிங் ஐட்டம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேரட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஃபார்மிங் ஏரியா. ஸோ நான் வந்து கேரட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கிட்ட இருந்த எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மிங்கில் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வில்லேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த ஃபார்மிங் லேண்டோட அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். கிளியர் பண்ண ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிரிக்ஸ் போட்டு ஃபில்லும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். அந்த ஸ்டோன் பிரிக் நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் ஃபென்ஸ் எல்லாம் அது மேலே வச்சோம்னா டெக்கரேட்டிவ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் அதெல்லாம் போட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பிரிக்ஸ் வந்து போட்டிருந்தோம்ல, அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபென்ஸை மட்டும் போட்டு வந்துடும். ஸோ அப்போ தான் வில்லேஜர் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அன்னைக்கு நைட் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கார்டு தான். ஸோ ஏன்னா வில்லேஜர்ஸ் எல்லாத்தையுமே தூங்க வைக்கணும். ஸோ கொஞ்சம் சேடாக இருந்தானுங்க. ஸோ அதனால் நானும் நோய்ஸும் சேர்ந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லாக கார்டு வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து ஃபார்மிங்க்கு வந்து நான் லைட்டிங் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து ஸ்க்ரீப்பர், ஜாம்பி எல்லாமே ஸ்பான் ஆகுதுங்க. ஸோ வில்லேஜருக்கு இது வந்து டேஞ்சராக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக லைட்டிங் செட்டப் பண்ணலாம், இங்கே முடிச்சிடலாம். நான் ஃபார்மிங் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நோட் பண்ணேன், ஃபார்மிங் லேண்டெல்லாம் ட்ரை ஆகுது. ஏன் ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து அந்த தண்ணியை வந்து மறைக்கிறதுக்காக ஸ்லாப் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஸ்லாப் போட்டதுனால அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நியூ மைண்ட் கிராஃப்டில் அப்படி ஆகாது, இது ஓல்டு மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிறனால ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ நான் வாட்டர் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே நல்ல வேலை ரெயின் வந்துச்சு. இந்த ரெயினை யூஸ் பண்ணி நான் வந்து சீக்கிரமாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோ வச்சு ஃபார்மிங் திருப்பி ஃபுல்லாக பண்ணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லைட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக மைனிங் வந்திருந்தேன். ஸோ மைனிங்கில் வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோலை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 55 கோலோட நான் வந்து வெளியே வந்தேன். இது வந்து லைட்டிங்க்கு நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன்னா, வீட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மிங் லேண்டில் வீட்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மிங் லேண்டில் போட்டேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபார்மிங் லேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாமே கிளியர் பண்ணி ரீப்ளேஸும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வில்லேஜ் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் போக போகிறோம். ஸோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டும் ஓக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ 5 ஸ்டாக் ஆஃப் வீட்டு தான் எடுத்திருந்தேன், ஏன்னா அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ ஓக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டாக் இருந்துச்சு. நான் எக்ஸ்ப்ளோர் போகும்போது இந்த பம்ப்கின்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்கரேட்டிவ்க்கு இது வந்து நம்ம யூஸ் ஆகுது. நம்ம வச்சிருக்கிற ஃபார்மில் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒன்றும் பம்ப்கின் எல்லாம் க்ரோ ஆகிறது இல்லை. ஸோ இதெல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். வில்லேஜ் கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கிறப்ப நான் வந்து டார்க் ஓக் பயோமும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த ட்ரீயோட சாப்ளிங்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ லம்பர் ஜாக் ஒர்க்குக்கு இந்த ட்ரீயோட ஓக் வுட்டும் யூஸ் ஆகும். நான் டார்க் ஓக் வந்து கலெக்ட் பண்ண கிட்டத்தட்ட 8 சாப்ளிங்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதும். இப்போ வந்து நம்ம புது வில்லேஜை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி திருப்பி நம்ம வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆகணும். எஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வில்லேஜ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வில்லேஜோட பார்டர்ல இங்கே தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ மெர்ச்சன்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே தான் ஸ்பானாக இருக்கான். ஸோ இவனை இங்கே வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நான் வீடு தான் பை பண்ணேன். ஸோ வீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 எம்ரால்டு, கிட்டத்தட்ட 5 ஸ்டாக்கு நம்மளுக்கு வந்து 20 எம்ரால்டு வந்து நம்மளுக்கு வீட்டுக்கே வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்குடு தான். ஸோ நம்மளுக்கு ஓக்குடும் 4 எம்ரால்டுக்கு தான் இந்த மெர்ச்சன்ட் தரான். ஏன் தரானா, இவன் வந்து புது மெர்ச்சன்ட்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓக்குடும் 4 எம்ரால்டு தான் இந்த வில்லேஜில். ஸோ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 32 எம்ரால்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வில்லேஜுக்கு போகிறோம். இந்த வில்லேஜில் டவுன் ஹாலில் இருக்கிற புக் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரூமில் நம்மளுக்கு கொஞ்சம் எம்ரால்டு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனால் மட்டுமே போதும். வில்லேஜோட டவுன் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உள்ளுக்குள்ளே போய் புக் ஷெல்ஃபை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் ஸ்டோரேஜ் ரூம் வந்து உடஞ்சி கிடக்கு. ஸோ நம்ம இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டோரேஜ் ரூம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உள்ளுக்குள் நம்மளுக்கு எத்தனை எம்ரால்டு கிடைக்குதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட் சைஸில் ஒரே ஒரு எம்ரால்டு தான் கிடச்சிது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 எம்ரால்டுக்கு மேலே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 எம்ரால்டு ஆச்சு. ஓகே, நம்மளுக்கு இந்த வில்லேஜில் வெறும் 2 எம்ரால்டு தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் ரூமே நம்ம தான் வந்து இப்போ உங்களுக்கு கட்டி கொடுத்தோம். ஸோ அவ்வளோதான் எம்ரால்டும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ வில்லேஜில் நம்ம லூட் வச்சுக்கப்போ நான் வீட்டுக்கு போனேன். ஸோ எப்பவுமே நான் பண்ணுறது தான், வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டு வந்து நான் கலெக்ட் பண்ணிப்பேன். அப்போ தான் வந்து என்னோட வில்லேஜர்ஸையும் என்னையுமே நான் வந்து ஃபுட் சோர்ஸ் இந்த அளவுக்கு கம்மியாகாமல் என்னால் வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதுக்காக போகிற வழியில் பிக்ஸையும் கில் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே பண்ணிட்டேன். செஸ்ட்டில் போட வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மிங் லேண்டில் வந்து பாருங்கள், நம்மளோட வில்லேஜர்ஸு, நம்ம ட்ரூயிடு எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே க்ரோ ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்க்கு நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம கமெண்ட் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஹார்வெஸ்ட் பொட்டேட்டோ அப்படிங்கிறத அன்கிளிக் பண்ணிட்டேன்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ வந்து ஹார்வெஸ்ட்டே பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி வில்லேஜர்ஸுக்கு பர்டிகுலரான வேலைகள் மட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளாக் ஸ்மித்தும் அவனோட வீடு வந்து எந்த ரேட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்னு சொல்லி நான் டவுனால் வந்திருந்தேன். ஸோ பிளாக் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 7x7 எம்ரால்டு தான். ஸோ நம்ம பிளாக் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். பட் ஆனால் நம்மளோட ஸ்மித்தி இருக்குல்ல, அதாவது பிளாக் ஸ்மித் ஒர்க் பண்ணுறதுக்கான இடம், அது வந்து பார்த்தீங்கன்னா 42 எம்ரால்டு இருக்கு வேணும். ஸோ நம்மகிட்ட போதுமான எம்ரால்டு இருக்கு, பட் ஆனால் நம்மளால ரெண்டையுமே ஒன்றா வாங்க முடியுமா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஸோ நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு பிளாக் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்பான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃபார்மர் டேக் வாங்கிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு வில்லேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் சும்மா சுற்றிட்டு இருந்தான். ஸோ மாரி குயின்சி, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஸோ இவனை சும்மா டீஸ் பண்ணாக கூடாமல் நம்ம வந்து சம ஃபார்மர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜுக்கு வந்து ஃபார்மர் ஆக்கிட்டேன். எஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மெர்ச்சன்ட் வந்து நிறைய பேர்த்த கூட்டு வந்திருந்தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பிளாக் ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு வந்திருந்தான். ஸோ அதனால் என்ன பண்ணால் டவுன் ஹாலுக்கு போய் பிளாக் ஸ்மித் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் வாங்கிக்கிட்டேன். பிளாக் ஸ்மித் ஜாப் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 14 லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தான். ஸோ அதனால் டவுன் ஹாலுக்கு போய் ஃபார்மர் டேகும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இவங்க ரெண்டுத்துக்குமே இப்போ நம்ம ஜாப் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்மருக்கு கொடுத்துடலாம். ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பிளாக் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் கொடுத்துடலாம். ஸோ பிளாக் ஸ்மித் வந்து பாருங்கள் செமையாக இருக்கான் பார்க்கறக்கு, பிளாக் அண்ட் ப்ரௌன் காஸ்ட்யூமில். ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டல், பேர் கரெக்டு தானே, வெண்டல், ஓகே ஏதோ ஒரு நேமு, பட் ஓகே நம்ம பிளாக் ஸ்மித் இருக்கான் நம்ம வில்லேஜில். வில்லேஜர்ஸை மட்டும் ஹையர் பண்ணால் பார்த்தாது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் நான் பெட்டு வாங்கிட்டேன். இப்போ 29 எம்ரால்டு தான் இருக்குது, நம்மளால் ஸ்மித்திங்கிற ஒரு டேக் வாங்க முடியுமாங்கிறதே தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. வில்லேஜர்ஸ்க்கு தேவையான பெட்ரூம் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம நைட்டு வந்து சர்வை பண்ணி வில்லேஜர்ஸ் எல்லாம் தூங்க வச்சு கார்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்மளோட பிளாக் ஸ்மித்தோட வீடு கட்டணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஓக் வுட்டு, அதுக்கப்புறம் காபல் ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரூஸ் வுட்டு. இந்த 3 வுட்டை யூஸ் பண்ணி தான் நான் அவனுக்கான பேஸ் வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஓக் வுட்டும் ஸ்ப்ரூஸ் வுட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காபல் ஸ்டோன் நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நான் பிளாக் ஸ்மித்தோட பில்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டார்ச்சஸ் எல்லாத்தையுமே வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். நான் பிளாக் ஸ்மித்தோட பேஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ தான் இந்த நெக்ரோமான்சர் அப்ரோச் த வில்லேஜ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து
நம்ம வில்லேஜுக்கு இந்த நெக்ரோமான்சர் வரல. ஸோ இதோட மூணாவது தடவை வரான். ஸோ அதனால நான் என்ன பண்ண அப்படின்னா, நம்மளோட டாகிஸ் எல்லாத்தையுமே வந்து எழுப்பிவிட்டுறேன், எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நான் ரொம்ப நேரமாக அந்த நெக்ரோமான்சரை வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அவங்க ஸ்பானே ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் வேறு ஆக போகுது. ஸோ அவங்க வந்து சூரியன் உதிக்க வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ரோமான்சர் வந்து ஸ்பான் ஆகலை அப்படின்னு நினச்சி நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ரோமான்சர் வந்து ஸ்பான் ஆகி வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த நெக்ரோமான்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலு. ஸோ நெக்ரோமான்சரில் வந்து கிட்டத்தட்ட 5 லெவல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீனு, செகண்ட் வந்து சியான் கலரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது லெவல் நெக்ரோமான்சர் தான் வந்திருக்கான். ஸோ இவனை தலையை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து சுற்றிட்டுக்கல, அது வந்து நார்மலாக இருக்கிறத விட 2 இருக்கும். ஸோ போன தடவை வந்து அவனுக்கு 1 லெவலுக்கு 1 இருக்கும். ஸோ இப்போ வந்து வெதரோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இவனை டிஃபீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மார்னிங் டைம் வேறு ஆயிடுச்சு, வில்லேஜர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் சண்டை போட்டுருந்தேன். மார்னிங் டைம் அப்படிங்கிறனால ஹஸ்க் மட்டும்தான் ஸ்பான் ஆகிட்டு இருந்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்னோட டாகிஸ் கிட்ட ஹஸ்க் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் நெக்ரோமான்சர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அவனை அட்டாக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அவனுக்கு டேமேஜ் தான் சுத்தமாகவே விழுகல. அது மட்டும் இல்லை, எனக்கும் வந்து அதிகமான டேமேஜ் வந்து அவன் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு ஒரு ஆர்மர் கூட கிடையாது. ஸோ அதனால் எனக்கும் நல்லா டேமேஜ் விழுந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அது வந்து நடந்துருச்சு. ஸோ நெக்ரோமான்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜ் கிட்டேயே வந்துட்டான். ஸோ இவன் வந்து அப்பப்போ நம்மளை அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹஸ்க்கு வேறு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அவனுக்கு எப்படி கில் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ வரைக்கும் ஒரு அடி கூட நான் வந்து அவனை அடிக்கல. ஸோ அவனுக்கு பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா நம்மளோட டாகிஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வில்லேஜர்ஸ் எல்லாத்தையுமே கில் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்கள், ஆனிட்டா அப்படிங்கிறோட அட்டாக் பண்ணி டோட்டலாக கில்லே பண்ணிருச்சு. நம்மளோட டாகிஸ் தான். ஸோ அந்த ரோஸ் கலரில் அங்கே மண்டை ஓடு வந்துட்டுருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாகிஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம டாகிஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நான் அதுக்கிட்ட வந்து நம்ம டாகிஸ் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த நெக்ரோமான்சர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை தான் நான் அட்டாக் பண்ணிருந்தேன். பட் ஆனால் நம்மளோட டாகிஸ் எல்லாமே வில்லேஜர்ஸை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டாகிஸை தான் கில் பண்ணி ஆகணும். ஸோ நான் டாகிஸ் அட்டாக் பண்ணிருக்கிறதுல நெக்ரோமான்சர் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே வந்து நான் நெக்ரோமான்சர் அடிக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் ஒரே ஒரு ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ திருப்பி நம்மளோட உல்ஃப் எல்லாமே நம்ம வில்லேஜர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வில்லேஜர்ஸ் காப்பாற்றுறதுக்காக நம்ம உல்ஃபையே நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நான் அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம உல்ஃபும் சாக மாட்டேங்குது, நெக்ரோமான்சரும் சாக மாட்டேங்கிறான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ரோமான்சர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். ஸோ நம்மளோட உல்ஃப் எல்லாமே வெளியே தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு உல்ஃபை மட்டும் உள்ளே விட்டுட்டேன். நம்ம ஒரு ஹஸ்க் வேறு வந்து நம்மளோட ட்ரேடரையும் அட்டாக் பண்ணால் நானே ஒரு வில்லேஜரை கில் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அந்த கேப்பில் உல்ஃபெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட பிளாக் ஸ்மித்தையும் கில் பண்ணிடுச்சு. ஸோ அதே நேரத்தில் ஒரே ஒரு உல்ஃப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரோமான்சரையும் கில் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்துட்டானுங்க. ஸோ ஒரு வில்லேஜர் கூட கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம டவுனால் பில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா இதுக்கப்புறம் நான் உல்ஃபு வளர்த்தவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த டெக்டோப்பியாவில். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வளர்த்திட்டு இருக்கோம்ல அந்த உல்ஃப் எல்லாத்தையுமே கில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ரோமான்சர் அடுத்த தடவை ஸ்பான் ஆனாலும் நம்மளே அவனை சமாளிக்கிற மாதிரி தான் ஐடியா பண்ண போகிறேன். இப்போ நம்ம வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வில்லேஜருமே கிடையாது. ஸோ ஒரு ட்ரூயிட் இருக்கும், அவங்க கூட கொஞ்சம் ஃபார்மர் இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் நம்ம பெட்டு எல்லாமே வந்து அன்ஆக்குப்பைடாக இருக்குது. ஸோ ஒரு வில்லேஜர் கூட இன்னும் பெட் ஆக்குப்பை பண்ணுறது கூட உள்ள வரல. ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்ம வில்லேஜில் ஒரு ட்ரூயிட் இருக்கான், அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வில்லேஜில் ஸ்டார்டிங்கில் 2 குட்டி பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அவனுக்கு இருக்கானுங்களான்னு நான் சொல்லி தேடி பார்த்தேன். பட் ஆனால் இவனுங்களை கூட விடாமல் நம்மளோட டாகிஸ் வந்து கில் பண்ணிடுச்சு. ஸோ அதில் ஒருத்தனை நானும் கில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளாக் ஸ்மித் ஏரியா வந்து பில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஏரியா வந்து ஃபஸ்ட் நம்ம பில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் ஸ்மித் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வில்லேஜர்ஸ் எல்லாருமே சோகமாக இருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம அவனுக்கு அப்புறமா ஹாப்பினஸ் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த பில்டிங் வந்து எதை இன்ஸ்பயர் ஆகி பில் பண்ணது அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல வால் மட்டும் நான் வைக்கல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் ஸ்மித் ஏரியா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மைண்ட் கிராஃப்டில் பிளாக் ஸ்மித் ஏரியா இருக்கும்ல, ஸோ அதோட ரீக்ரியேஷன் தான் இந்த பில்டிங்கு. ஸோ இதை நான் யூடியூப் பார்த்து தான் கட்டினேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வுட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பான மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த பிளாக்லாம் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் 5 பிளாங்க் எடுத்து நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ட்ரிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப் பண்ணோம்னா வரும்ல வுட்டில், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இது கொஞ்சம் பார்க்க ஸ்மூத் ஸ்டோன் மாதிரியே இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்டோரேஜ் ரூம்ல தான் வரேன். ஸோ நம்மளோட மெர்ச்சன்ட் இருக்கான்ல, அவங்ககிட்ட நான் வுட்டெல்லாம் செல் பண்ணி எமரால்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணேன்.
பட் ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளோட வில்லேஜில் இப்போ லம்பர் ஜாக்கில் மைனரில் யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபார்மிங்க்கு தேவையான ஐட்டம் மட்டும் தான் வைக்கிறான், ஏன்னா நம்மகிட்ட ஃபார்மர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ லம்பர் ஜாக் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வுட் எல்லாமே சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட கிட்டத்தட்ட 39 எம்ரால் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு தேவையான மைனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான லம்பர் ஜாக்கு, ஸோ இதெல்லாம் டேகையுமே நான் வாங்கி வைக்க போகிறேன். அப்போ தான் நம்ம வில்லேஜுக்கு அவங்க ஒர்க்குக்கு வந்தாங்கன்னா என்னோட உடனடியாக வந்து அவனுங்களை ஒர்க்குக்கு எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நெக்ரோமான்சர் எப்படி டிஃபீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சாலுமே அவனை சீக்கிரமாக எனக்கு டிஃபீட் பண்ண தெரியல. ஸோ அடுத்த தடவை அவன் ஸ்பான் ஆனால் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது வழி பண்ணணும். ஸோ அவனை கேப்சர் பண்ணுறதோ இல்லைன்னா அவனை வந்து வில்லேஜுக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டப்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் யாருக்காக அந்த நெக்ரோமான்சரை ஈஸியாக கொள்ள தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் மார்னிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஆன்வில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். நம்மளோட பிளாக் ஸ்மித்க்கு என்கிட்ட இப்போ கொஞ்சம் அயன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போவே நான் ஆன்வில் பண்ணாதான் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த அயனெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பிளாக் ஸ்மித்துக்கு ஒரு ஆன்வில் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்வில் செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், இந்த மாடில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ராப் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிட் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ எனக்கு கிரவுண்ட் ட்ராப்புக்கு என்னென்ன பெயிட் இருக்குது தெரியல, பட் ஆனால் வாட்டர் ட்ராப்புக்கு பெயிட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணேன்னா, கிரவுண்ட் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இது கிரவுண்ட் ட்ராப் அப்படிங்கிறனால கிரவுண்டில் வச்சா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, சரி ஓகே ஏதாவது ஒரு ஏரியாவில் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நான் வச்சுட்டேன். ஸோ இதில் என்ன பெயிட் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிரவுண்ட் ட்ராப் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே வாட்டர் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ட்ராப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வாட்டர் ட்ராப் யூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிட் வந்து முக்கியம். ஸோ அதுக்கு வந்து 3 ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெயிட் வந்து கிடச்சிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்டர் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு வந்து என்ன தருது பார்க்கலாம். அடுத்த நாள் மார்னிங் நான் போய் கிரவுண்ட் ட்ராப்பில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அதில் ஒன்றுமே இருக்காது, ஏன் அப்படின்னா நம்ம பெயிட் உள்ளே போடவே இல்லை. ஸோ அதனால் அதில் ஒன்றுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர் ட்ராப் போய் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒரு ரா ஃப்ராக் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஃபிஷ்ஷும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைச்சிது அப்படின்னா நம்மளோட வில்லேஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்தே நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்மளுக்கு ட்ராப் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்ட்ரிங் வந்து தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பைடர் ஸ்பானர் வந்து கிடச்சிது. எங்கன்னா இந்த மைண்ட் ஷாஃப்ட் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் தான். ஸோ நான் அடுத்த தடவை பார்த்திங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சி எப்படியோ ஸ்பைடர் ஸ்பானர் வந்து பில்ட் பண்ணி வச்சிடறேன். ஸோ நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா நம்ம வில்லேஜில் வந்து ட்ரூயிடு அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த கார்டும் இருக்கான், ஏதோ ஒரு பெட்டில் வந்து இவன் தூங்கிட்டு இருக்கான் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மெர்ச்சன்ட் வந்து நிறையா வில்லேஜஸ் வந்து கூப்பிட்டு வந்தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க் தான். ஸோ கிளர்க் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதில் அவனுக்கு மைனிங் ஜாபும் இருக்குது. ஸோ அது நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொன்று ட்ரூயிடு வந்து வந்திருந்தான். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தன் கார்டு பொசிஷனில் வந்து தான். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கார்டு இருக்கான். ஸோ இப்போ இருக்கிற கார்டே நம்ம தான் கார்டு பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் கார்டு வேண்டாம். ஸோ இன்னொருத்த வந்து ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்தான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லம்பர் ஜாக் ஜாப் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி லம்பர் ஜாக் ஜாபும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தனுக்கும் லம்பர் ஜாக் ஜாபே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இவனுக்கு மைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவனுக்கு மைனரும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் ட்ராப்பில் என்ன மாட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கறக்காக வந்திருந்தேன். ஸோ ஃபிஷ் ட்ராப்பில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஃபிஷ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெயிட் செஞ்சு ஸோ திருப்பி இந்த ட்ராப்லேயே போடுவோம். நம்மளுக்கு நிறையா ஃபிஷஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வில்லேஜர்ஸ்க்கு ஃபுட் சப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி வந்து செக் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடட் ஃபென்சிங் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயமெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட வில்லேஜ் பார்க்கவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபென்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன சின்ன ரெசிபி தான். ஸோ அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபென்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடலாம் நம்மளோட ஃபார்மிங் லேண்ட்லேருந்து. ஸோ அதுக்கான ரெசிபி என்னென்னா நடுவில் ஒரு லாகு, ஸோ அதை சுற்றி ஃபென்ஸ் இதை வச்சா போதும். ஸோ நம்ம என்ன ஃபென்ஸ் வைக்கிறோமோ அந்த ஃபென்ஸோடது வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ப்ரூஸ் அப்கிரேடட் ஃபென்ஸ் தான் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஃபார்மிங் லேண்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ நல்ல மழை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜாம்பிஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்மளால் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அயன் வந்து தேவைப்படுது. பட் ஆனால் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அது நம்ம கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் பார்த்தலாம். அடுத்த நாள் எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடட் ஃபென்ஸ் எல்லாமே போட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடட் ஃபென்ஸ் ரொம்ப உடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளால் ஜம்ப் பண்ணியும் போக முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரிஜினல் ஃபென்ஸ் மாதிரியே இருக்குது மைண்ட் கிராஃப்டில் இது பார்க்கும்போது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அடுத்த நாள் காலையில் திருப்பியுமே நெக்ரோமான்சர் வந்து ஸ்பான் ஆனால் ஸோ இவன் எதுக்காக மார்னிங் டைம் ஸ்பான் ஆகுறானே தெரியல, நைட் டைம் ஸ்பான் ஆனாவது எப்படியாவது நம்ம வில்லேஜர்ஸை காப்பாற்றுறான், மார்னிங் டைம் ஸ்பான் ஆகி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவன் எப்போவுமே ஸ்பான் ஆகிற இடத்துல ஸ்பான் ஆகலை, ஸோ நம்மளோட ஃபார்மிங் லேண்ட் இருக்குல்ல ஸோ அது பக்கத்தில் தான் ஸ்பான் ஆகிருந்தான். ஸோ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா இவனை வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடலாம், ஸோ இவனை அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இவன் வந்து இந்த இடத்துல நகர மாட்டான்லன்னு சொல்லிட்டு இவன் நான் அடைச்சி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடைச்சிட்டேன், பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவன் எஸ்கேப் ஆகிட்டாங்க கைஸ். பட் ஆனால் நான் இன்னுமே பண்ணிட்டு இருந்தேன், ஸோ உனக்கு எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்னு. ஸோ நம்ம வில்லேஜர்ஸும் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் நெக்ரோமான்சரை அடிக்கிறதா இல்லை வில்லேஜர்ஸை காப்பாற்றுறதான்னு ஒன்றுமே தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ என்னென்னா நெக்ரோமான்சரே நம்ம கில் பண்ணிடலாம், வில்லேஜர்ஸ் வந்து நம்மளால் அப்போ தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நெக்ரோமான்சரை அடிக்கிறதுக்காக போனேன். இந்த ஹஸ்க் வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ரோமான்சர் ஃபஸ்ட் எடுத்துன ஒரு ஹிட்டு வாங்கிட்டான். ஸோ திருப்பி அவனை நான் டேமேஜ் கொடுத்தனா சீக்கிரமாக செத்துருவான், ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் நெக்ரோமான்சர் தான், ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருப்பான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ரோமான்சர் நான் அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு ஃபார்மரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்குங்க வந்து கில் பண்ணிருச்சு. ஸோ நம்மக்கிட்ட இன்னொரு ஃபார்மர் வேறு பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. இந்த நெக்ரோமான்சர்லாம் பாருங்கள், ஸோ இந்த இடத்துல தான் அவன் நடந்து வந்தான். அவன் நடந்து வந்த ஏரியாவில் இருந்த எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கருகிருச்சு. ஸோ ஃபார்மிங் லேண்டில் எந்த ஒரு ஃபார்மிங் ஐட்டமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம வச்சுருந்த பீட்ரூட் சீடு ஒன்றத்தையுமே காணோம். ஸோ இந்த நெக்ரோமான்சர் கொஞ்சம் டேஞ்சராக தான் கைஸ் இருக்கான். ஸோ எப்படி இதை வச்சு நான் வில்லேஜர்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. ஸோ எஸ் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ரோமான்சர் கூட ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் போட்டு நம்ம வில்லேஜர்ஸ் எல்லாருமே இறந்து போய் ஸோ நம்மளால் யாரையுமே காப்பாற்ற முடியாமல் இந்த எபிசோடில் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ அதனால் என்னால் பிளாக் ஸ்மித்தோட ஒர்க்கையும் சரி அவனோட ஜாபையும் என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்மித் அதுக்கப்புறம் ரேஞ்சர் இந்த ரெண்டு பேருமே ஆட்ற டைமில் வாங்கி ஸோ அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ நெக்ரோமான்சரையும் டிஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஸோ அதையும் நான் ஆன்லைனில் பார்த்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி வைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லை இதே மாதிரி 4 எபிசோட் முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து இந்த டெக் டோபியா மாடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.